हर पार्वती भजये हर हर महादेव तिन्नारुडयदिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम् जय श्री गुरु महाराज की जय। தூக்கு சீர்த்திரு தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயணாப்பதி குன்றைவாழ் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவான். 63 நாயன்மார்களிலே பெரிய புராணத்திலே திருநாடைப்போவார் புராணம் என்று பேசப்படுகின்ற நந்தனாருடைய சரிதத்திற்கு அடுத்தாற்போலே இந்த திருக்குறிப்பு தொண்டர் என்னும் நாயனாருடைய சரிதத்தை சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு விளக்கமாக பல கருத்துக்களுடன் ஆக்கி கொடுத்திருக்கிறார். இந்த திருத்தொண்ட குறிப்பு தொண்டருடைய சரிதத்திலே சேக்கிழார் சுவாமிகள் 125 பாடல்கள் இவருடைய சரிதத்திற்காக பாடியிருக்கிறார். ஆனால் இந்த திருக்குறிப்பு தொண்டர் வாழ்ந்த அவருடைய நாடு நகரம் ஆகியவற்றிற்கு மிக மிக முக்கியத்துவத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சேக்கிழார் சுவாமிகள் 18 பாடல்களிலே தான் இந்த திருக்குறிப்பு தொண்டருடைய சரிதத்தையே பூரணமாக பூர்த்தியாக்கி இருக்கிறார். மற்றவை எல்லாம் அந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்பும் அவர் வாழ்ந்த காஞ்சிமா நகரத்தினுடைய சிறப்பையுமே சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில பெரியோர்கள் ஒரு கருத்தை நன்கு நமக்கு புலப்படுத்தி கூறுவார். சேக்கிழார் சுவாமிகளுடைய நாடு தொண்டை நாடு. அந்த தொண்டை நாட்டிலே வாழ்ந்தவர்தான் திருக்குறிப்பு தொண்டர். அந்த தொண்டை நாட்டினுடைய வளம், தொண்டை நாட்டினுடைய பெருமை இவற்றையெல்லாம் விரிவாக சேக்கிழார் சுவாமிகள் பேசுகிறார். அதனாலே தன்னுடைய நாடாகிய தொண்டை நாட்டை இவர் மிகவும் பெரியபுராணத்திலே பாராட்டி புகழ்ந்து பேசியுள்ளார் என்ற ஒரு கருத்தை சிலர் வெளியிடுவார்கள். அது தவறு. அதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. சேக்கிழார் சுவாமிகள் தொண்டை நாட்டையும் அந்த தலைநகராக விளங்குகின்ற காஞ்சியும் சிறப்பித்து சொன்னதற்கு அவருடைய நாட்டுப்பற்றோ அல்லது அந்த நகரத்தின் மீது, காஞ்சிமா நகரத்தின் மீது அவர் கொண்ட பற்றோ காரணம் அன்று. அந்த நாட்டிற்கு, தொண்டை நாட்டிற்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சரிதங்களை பார்க்கும் பொழுது, அந்தந்த நாட்டில் வாழ்ந்த அடியார்களை சொல்லும் பொழுது, ஔவையார் பாடலிலிருந்து ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. தொண்டை நாட்டிலே என்ன சிறப்பு என்றால், சான்றோர்கள் மிக மிக அதிகமாக வாழ்கிறார்கள். அதனாலே அந்த நாட்டிற்கு சான்றோர்களால் சிறப்பானது ஏற்பட்டது என்பதை அந்த காலத்திலேயே கூறியிருக்கிறார். மற்ற சோழ நாடு, பாண்டி நாடு, சேர நாட்டு இவர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை இருந்தாலும் இந்த தொண்டை நாட்டினுடைய பெருமை அளவிட முடியாது. ஏனென்றால் உலகம் என்பது மக்களை குறிக்கும். உலகம் சிரிக்கிறது என்று சொன்னால் மக்கள் சிரிக்கிறார்கள் அர்த்தம். உலகம் சிரிக்கிறது, அந்த பூமி உருண்டை சிரிக்கிறது என்பது பொருள் அல்ல. உலகத்தில் உள்ள மக்கள் சிரிக்கிறார்கள் என்பது பொருள். மக்கள் என்றால் அது எல்லாரையும் குறிக்காது. அந்த மக்கள் பண்போடு யார் வாழ்கின்றார்களோ அவர்களைத்தான் குறிக்கும். வள்ளுவரே சொன்னார், அறம்போலும் கூர்மையரேனும் மறம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று பேசினார். அறம்னா ரம்பம். ரம்பம் போல மிக கூர்மையான அறிவு படைத்தவர்களாக இருந்தாலும்
அவர்கள் மக்கள் பண்பு அவர்களிடத்திலே இல்லை என்றால் அவர்கள் மரம் போன்றவர்களே என்பதாக. அதனாலே அந்த சான்றோர்கள் அவர்களைத்தான் மக்கள்ங்கிற வார்த்தையே குறிக்கும். அந்த சான்றோர்கள் யார் என்றால், வள்ளுவர் கூறுகின்றபடி சான்றாண்மை ஆகிய பண்புகளை முழுமையாக நிறைந்தவர்கள். சான்றாண்மை என்பது ஒரு பண்பு அல்ல. இப்ப இனிவை கூறல் அப்படின்னு சொன்னா அது ஒரு பண்பு. நடுவுநிலைமை என்றால் அது ஒரு பண்பு. சான்றாண்மை அப்படி அல்ல. பல நட்பண்புகளுக்கு ஒழுக்கத்திற்கு இடமாக இருப்பது சான்றாண்மை. இதனுடைய பெருமையை கீழாப்பே விஸ்வநாதன் அவர்கள் மிக அழகாக அந்த காலத்தில் அந்த சான்றாண்மையினுடைய பெருமையை எடுத்து காட்டுவார்கள். அப்படி சான்றாண்மை உடையவர்கள் சான்றோர். அவர்கள் மிக அதிகமாக வாழ்ந்த நாடு தொண்டை நாடு. சேக்கிழார் சுவாமிகள் தொண்டை நாட்டினுடைய பெருமையை சொல்ல வந்த பொழுது தமிழிலே ஐந்நிலம் என்பதாக பேசப்படும். அந்த ஐந்து நிலத்தை பற்றியும் பேசுவார். அந்த ஐந்து நிலங்களிலே தமிழகத்திலே ஒரு நிலம் அவ்வளவு தூரம் கிடையாது. ஆனாலும் அதையும் சேர்த்துத்தான் சொல்கின்ற வழக்கம் உண்டு. பாதை என்பதாக அதற்கு பெயர். அந்த பாதை என்பதை விட்டுவிட்டு நான்கு நிலங்கள் என்பதாக கொண்டு நானிலம் என்பதாகவும் இந்த பூமியே சொல்கின்ற வழக்கம், தமிழகத்தை சொல்கின்ற வழக்கம் புலவர்களிடையே உண்டு. குறிஞ்சி மருதம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். அடுத்து பாறை. குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும், இது இடம். ஆனால் குறிஞ்சி திணை என்பார்கள். திணை என்றால் ஒழுக்கம். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒழுக்கத்தை சொல்லுவது. அந்த குறிஞ்சி நிலத்தை பற்றி பேசி அந்த குறிஞ்சி நில மக்கள் எவ்வளவு தூரம் அந்த குறிஞ்சி திணை ஒழுக்கங்களிலே ஊறி நடந்து கொண்டார்கள் என்பதை பேசி, சிவபெருமானுடைய தலங்கள் பல இந்த தொண்டை நாட்டிலே மலை மீது அமைந்து உள்ளன என்று அந்த மலை ஸ்தலங்களாகவே பல ஸ்தலங்களுடைய பெருமையை சேக்கிழார் சுவாமிகள் பேசுகிறார். அதனுடைய விரிவை நாம் அடுத்து காண்போம். நன்றி, வணக்கம்.